ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒனில் இருக்கிற இயல் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக், ஸோ இதில் இருக்கிற செய்யுள் அதுக்கப்புறமேட்டு அந்த லெசன் துணைப்பாடம் எல்லாத்தையுமே பார்ப்போம். இலக்கணம் தவிர, இலக்கணம் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம், அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இலக்கணம் வந்து சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் செவன்த்து எயித்து நைன்த்து அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து படிப்போம், அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்தேன் கீழே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு அஞ்சு டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்பத்தமிழில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதியிருப்பார். இதில் என்ன சிறப்பாக வந்து பண்ணியிருப்பார் அப்படின்னா, தமிழ் மொழியை பற்றி தான் சிறப்பாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் பாரதிதாசன் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நம்ம குழந்தைய வந்து கண்ணை மணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லையா, ஸோ அது மாதிரி செந்தமிழுக்கு பெயர்கள் பல சுட்டி மகிழ்வதை காண்போம். ஸோ அவர் வந்து செந்தமிழுக்கு பல பெயர்கள் சுட்டி மகிழ்ந்தவர் அப்படின்ற பெருமைக்குரியவர். ஸோ இந்த மாதிரி கூட கொஸ்டின் வரலாம். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாட்டு. ஸோ தமிழுக்கு வந்து அமுதுன்னு பேர் இருக்குது, அது வந்து எங்களோட உயிருக்கு நேர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ஸ்டான்ஸாக இருக்குது. ஸோ அதை எழுதினவர் வந்து பாரதிதாசன். ஸோ உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், தமிழுக்கு வந்து ஒரு மூணு பேர் வச்சு சொல்லியிருப்பார். என்னென்ன அப்படின்னா, அமுது, நிலவு, மனம் அப்படின்னு சொல்லிட்டு, அமுது, நிலவு, மனம் அப்படின்ட்டு ஒரு மூணு பேர் வச்சுருப்பாரு. அந்த தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்கள் உயிருக்கு இணையானது, உயிருக்கு இணையானதாக இருக்கும். சமூக வளர்ச்சிக்கு எப்படி இருக்கும்னா, நீர் மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து வந்து வாழ்வுக்கு, அதாவது எங்கள் வாழ்க்கைக்கு உருவாக்கப்பட்ட ஊர் மாதிரி இருக்கும். அந்த இளமைக்கு காரணமான பால் போன்று இருக்கும். அதே மாதிரி புகழ்மிக்க புலவர்களுக்கு எப்படி இருக்குமாம்னா, வேல் மாதிரி இருக்குமாம். அண்ட் அடுத்து வந்து உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. ஸோ லிமிட்டே அதுதான் வானம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே சோர்வை நீக்கி ஒளிரச்சையும் தேன் போன்றது. ஸோ தேன் மாதிரி நல்ல சுவையாக இருக்கும் சோர்வு நீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. அண்ட் அது வந்து கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் போன்றது. ஸோ கவிதைக்கு எப்படி இருக்குமா, வைரம் போல உறுதிமிக்க வாழ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் சொல்லியிருப்பார். ஸோ பாட்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்து வச்சுட்டு தான் ஆகணும், ஏன்னா பாட்டு வந்து ரொம்ப முக்கியம். இடையில ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு, தமிழெங்கள் கவிதைக்கு வியர்வித்த வாழ் அப்படி வைரத்தின் வாழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த வரிகளுக்குரியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை பாரதிதாசன் அப்படின்ற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கவிதைக்கு வந்து எந்த மாதிரியான வாழ் வைரம் போன்றவள், ஸோ இந்த மாதிரி கூட ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம். அண்ட் அடுத்து வந்து சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, நறுமித்த அப்படின்னா உருவாக்கிய, இங்கே வந்து மேலே வரும். விளைவுனா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. அண்ட் அடுத்து வந்து இதில் நம்ம இந்த பாடலோட பொருளை படிச்சுட்டு பாட்டை ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா நம்மளாலே சொல்ல முடியும். தமிழுக்கு வந்து அமுதுன்னு பேர், அது எங்கள் உயிருக்கு நேராக இருக்கும். நிலவுன்னு ஒரு பேர் இருக்குது, சமூகத்தின் விளைவுக்கு நீர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழுக்கு மனம் என்று பேர். ஸோ தமிழுக்கு பார்த்திங்கன்னா மூணு பேர் தான் இருக்குது, அமுது, நிலவு, மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் தான் கொடுத்துருப்பாரு. பாலை வந்து இளமைக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. புலவர்களுக்கு வேல் மாதிரி இருக்கும், அதாவது எழுதுகிற பேனாக இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு உங்களாலே வந்து அந்த பொருளை வந்து சொல்ல முடியும். ஸோ உயர்வுக்கு, அறிவுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து அசதினா சோர்வு, இந்த இடத்துல வந்து சோர்வு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதுக்காக தான் பாட்டை நம்ம படிச்சுக்கணும். ஸோ இந்த பாட்டில் இந்த லைனுக்கு வந்து இதுதான் அர்த்தம் அப்படின்றது தான் பாட்டை நம்ம நல்லா படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து நம்ம பாரதிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றினால தான் என்ன பண்ணியிருப்பார்னா, அவரோட பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிருப்பார். அடுத்து வந்து இவரோட கவிதைகள் வந்து ரொம்ப புரட்சிகரமாக இருக்குமா. ஸோ இந்த பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்தை எழுதுறதுனால தான் அவர் பேர் வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பேர் இருக்கு, பாவேந்தர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் அப்படின்ற தலைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இவரோட பேர் வந்து சுபரத்தினம், பாரதியார் மீது கொண்ட பட்டனால தான் அவரோட பேரை மாத்திக்கிறாரு. அண்ட் இவரோட நூல்கள் இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம டாபிக்ல பார்க்கலாம். நமக்கு தமிழ் தொண்டம் அறிஞர்கள்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அவரை பற்றி நம்ம ப்ரீஃபாக நிறையா படிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து இந்த பாட்டு, இதுலேருந்து ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்க, தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா எனக்கும் உனக்கும் எனக்கும். ஸோ தமிழை வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அம்மா பையன் உறவு இருக்குது உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ இல்லை அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாமே கசக்கும் புளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி உன்னை நினைக்கையில் எனக்கு நெஞ்சம் வந்து இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு காசி ஆனந்தன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈழத்தமிழர். காசி ஆனந்தன் வந்து ஈழத்தமிழர், ஈழத்தை சேர்ந்தவர், இலங்கையை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா இலங்கையோட ரொம்ப உயரிய விருதான மாமனிதர் விருது வந்து பெற்றவர், மாமனிதர் விருது வந்து பெற்றவர். நிறைய கவிதைகள், சிறுகதைகள் அதெல்லாம் வந்து எழுதியிருப்பார். இவரை பற்றி நம்ம இன்னொரு நாள் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இது அந்த பாட்டில் இருக்கிறது அதுதான், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அந்த இதை தமிழ் நினைக்கலையே வந்து அவருக்கு இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதான் வந்து காசி ஆனந்தனோட பாட்டு. அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுக்க தான். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதெல்லாம் தான் இருக்கும்.
அடுத்து தமிழ் கும்மி. ஸோ தமிழ் கும்மியில் இந்த பாக்ஸில் வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், இந்த கும்மி கொட்டையில் பாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த பாட்டு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழி பல நூறு கண்டதுவோம், அறிவு ஊர் என்னும் நூல் பல கொண்டதுவோம். ஸோ அறிவு ஊர் என்னும் நூல் பல கொண்டதுவோம், அது எதுனா தமிழ். அதே மாதிரி ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவோம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பூட்டரு பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்னு இந்த பாட்டை யார் எழுதியிருப்பாருனா பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருப்பார். ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு லைனை கூட கொடுக்கலாம், மெய்ப்பு கொட்டும் மரமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்றது எது, யார் குறிப்பிட்டிருந்தா, யாரோட வரிகள், இதில் மேதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. மேதினா உலகம், ஊழினா அந்த இது பல கலந்தது, அது என்னது காலம் பல கலந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீண்டது ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இது பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்குனா. ஸோ இந்த கடல் கோள் இருக்கு இல்லையா, நம்ம குமரிக்கண்டம் இருந்துச்சு கடல் கோளில் அழிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழோட முதல் சங்கம் ஆரம்பித்த இடம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பல கடந்துமே வந்து தமிழ் மொழி எப்படி இருக்கான், சிறப்பு பெற்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆழிப்பெருக்குனா கடல் கோள், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினா உலகம் உள்ள பூட்ட இருக்கும்னா உள்ளத்தின் அறியாமை, ஸோ உள்ளத்தோட அறியாமை குறிக்கிறது. அடுத்து வந்து பாடலோட பொருள் வந்து நமக்கே புரியும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம். இவர் பார்த்தீங்கன்னா பாவல ரேறு அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. முன்னாடி நம்ம பாரதிதாசன் பார்த்தோம், அவர் வந்து பாவேந்தர் அப்படின்னும் புரட்சி கவி அப்படின்னு பாராட்டப்பட்டார் இல்லையா. ஸோ இவர் வந்து பாவல ரேறு அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. இவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஸோ இது கூட ரீசெண்டாக ஒரு கொஷின் பேப்பரில் வந்து இந்த கொஷின் இருந்துச்சு. இவரோட அந்த நாலு பாட்டையும் கொடுத்துட்டு கீழே வந்து இவை அனைத்தும்னு கொடுத்து எது வந்து பெருஞ்சித்திரனோட பாட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கனிச்சாறு கனினாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கொய்யா கனி, கொய்யா வந்து கொத்து கொத்தா காக்கியமா, ஸோ இப்போ பாவிய கொத்து, அடுத்து வந்து நூறாசிரியம். ஸோ இந்த நாளுமே வந்து இவர் எழுதின நூல்கள். அதே மாதிரி இவர் இதழ்கள் நடத்தியிருப்பார், அது வந்து தமிழ் சிட்டு, சாரி தென்மொழி. தென்மொழி அப்படின்னாலே நம்ம தமிழ் தான். ஸோ அடுத்து ரெண்டுமே வந்து தமிழ் தான் அவர் நடத்தின இதழ்கள், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இந்த மூணு இதழ்களையும் தான் அவர் வந்து நடத்தியிருப்பார். அடுத்து வந்து இவர் பார்த்தீங்கன்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். ஸோ இந்த மாதிரி கூட கொஸ்டின் இருக்கலாம், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர் வந்து யாருன்னா நம்மளோட பெருஞ்சித்திரனார் தான். ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு அப்படின்ற நூல்லேருந்து வந்தது தான். இந்த கனிச்சாறு வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது தான் இந்த கனிச்சாறு. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து கீழே வந்து ஒரு பாட்டு இருக்குது, இதை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா வாணிதாசன். என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் நம்ம பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிலம், ஆகாயம், அந்த மாதிரி நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வான் தோன்றியிருக்கு, அதுக்கப்புறம் வழி, அதுக்கப்புறம் நெருப்பு, மண், மலை, மலைகள், ஊன், உயிர், சின்ன இதில் இருந்து தானே உயிர்கள் வந்திருக்கும். அடுத்து வந்து உணர்வு, அதுக்கப்புறம் தான் ஒளி எல்லாமே வந்து தோணுச்சு. அது மாதிரி தேன் போன்ற மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா வாணிதாசன் அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ வாணிதாசன் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு கவிஞர் தான். ஸோ உங்கள் பேரில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் கூட வந்து அரசு வந்து இது பண்ணியிருக்காங்க. வாணிதாசனோட சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா கவிஞரேறு, அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு பேர் இருக்குது, புரட்சி இல்லை இன்னும் ஒரு பேர் இருக்குது. ஸோ இவங்களை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம், ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர் இவங்க. ஸோ இவங்களை பற்றி இன்னொரு தடவை ப்ரீஃபாக பார்ப்போம். நிறைய இவங்களோட நூல்கள்லாம் வந்து சாகித்ய அகாடமியில் தொகுப்பாக வந்து வெளியிட்ருப்பாங்க. நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க, நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க, சிறுகதைகள் இந்த மாதிரியெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம நிறைய அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வளர்தமிழ் பார்த்திங்கன்னா இதில் வந்து இம்பார்ட்டண்டான லைன்ஸ் மட்டும் சொல்கிறேன். என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா 6000+ மொழிகள் வந்து இருக்குது. அதில் வந்து எல்லாமே வந்து சிலது பேச்சு எழுத்து வடிவம் இருக்கும், ஆனால் தமிழ் வந்து எல்லாமே பெற்றிருக்கு, எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி வந்து செம்மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பாரதியார் வந்து தமிழை வந்து ஒரு ரெண்டு விஷயமாக சிறப்பிச்சிருப்பார். ஒன்று வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே மாதிரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். ஸோ என்னைக்கு பிறந்தோம்னே தெரியாமல் இருக்கிற ஒரு இயல்புடையது எங்களோட தாய்மொழி அப்படின்னு, அது வந்து மூத்த மொழி அப்படின்னு யார் சொல்கிறார் அப்படின்னா பாரதியார். ஸோ பாரதியார் இப்போ யார் வந்து தமிழை மூத்த மொழி அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதுனா அப்படின்னு கேட்டால் பாரதியார் தான். அதே மாதிரி அவர் எழுதின பாட்டு என்று பிறந்தவள் என்று உணர், அதே மாதிரி யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்றதும் அவரோட பாட்டு. ஸோ இது ரெண்டு தான். அடுத்து இங்கே வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தொல்காப்பியம் வந்து தமிழில் வழங்கப்பெற நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். ஸோ தொல்காப்பியம் வந்து மிக பழமையான இலக்கண நூல் தமிழில் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லணும் சரியா. ஆனால் அடுத்து வந்து தமிழ் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும்.
இந்த மாதிரி இதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, வளஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள். வளஞ்சொலி எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆ ஏ அவு நா ஞ. ஸோ இந்த உயிர் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா ஆ ஏ அவு, இது மூணும் வளஞ்சொலி எழுத்துக்கள். நா ஞா அது மட்டும்தான் மெய் எழுத்துலேருந்து வரும். அடுத்து இளஞ்சொலியில் பார்த்தீங்கன்னா டா யா லா, உயிர் எழுத்துல எதுவுமே இருக்காது, மெய் எழுத்துல மட்டும்தான் மூணு இருக்கும். டா யா லா அப்படின்றது இடஞ்சொலி எழுத்துக்கள், கேட்டாங்கன்னா எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து இந்த தெரிந்து கொள்வோம்ல பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ், தமிழ்நாடு, தமிழன் அப்படின்ற ஒரு மூணு இதுமே வந்து சில நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் அப்படின்றது தொல்காப்பியம், தமிழ் தொல்காப்பியம் தானே பழமையான மொழி. ஸோ தொல்காப்பியமில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியமில் 386 பாடலாக இருக்கான். அடுத்து வந்து தமிழ்நாடு அப்படின்றது சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டமில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இமிழ்கடல் வேடியே தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் அப்படின்னு வஞ்சிக்காண்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அப்பர் தேவாரம்ல தமிழன் அப்படின்ற சொல்றதுக்கு தமிழன் கண்டை அப்படின்னு திருத்தாண்டகத்தில் இருக்கு, அவ்வளோதான். அடுத்து வந்து சீர்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல், சரியா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம உயிர் திணை, அக்ரிணை அப்படின்ற ரெண்டு விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ அக்ரிணை அப்படின்றது அல் பிளஸ் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டிருக்காங்க. அதாவது அவங்க அதை தாழ்த்தி குறிப்பிடாமல் ஒரு சிறப்பாக சொல்லி உயர்வு அல்லாத திணை அப்படின்ற மாதிரி மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகற்காய், பாகற்காய்க்கு பார்த்திங்கன்னா கசப்பு சுவை கொண்டது. ஸோ அதை வந்து பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், இனிப்பு அல்லாத காய் அப்படின்றது இதுக்கு பொருள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பூவோட ஏழு, அதாவது அது தோன்றி மறைகிற வரை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களையுமே வந்து இதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரும்பு, ஃபஸ்ட்டு பூ எப்படி இருக்குன்னா அரும்பு விடும், அதுக்கப்புறமேட்டு முட்டு விடும், அதுக்கப்புறம் முகை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக விரிகிறத முகை, முகம் காட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் முகை. அடுத்து வந்து மலர், நம்ம பறிக்கிறோம் இல்லையா அது மலர், ஒரு நார்மல் ஸ்டேஜில் இருக்கும். அலர் அப்படின்னா ரொம்ப விரிஞ்சு போய் இருக்கிறது அலர். அப்புறம் ரொம்ப வீழ்ந்து போகுது இல்லையா, அதான் வி. ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் நினைவில் வச்சுக்கிற முடியும் இல்லையா வி. லாஸ்ட்டாக வந்து செம்மல், சாஞ்சிரும் இல்லையா, செத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் வந்து செம்மல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரும்பு மொட்டு, அதாவது சின்னதாக அரும்பு விடும், அடுத்து மொட்டு, அடுத்து முகம் காட்டுன்னு சொல்லலையே அது வந்து முகை, அடுத்து மலர், மலர் கிடைக்கும், மலருக்கு அப்புறமேட்டு அலர் கொஞ்சம் விரிஞ்சிடுறது அலர், அப்புறம் அப்படியே அப்படியே சூம்பி போன மாதிரி சுருங்கும் இல்லையா, அப்படியே வீண் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வீண். அடுத்து வந்து செம்மல், அப்படியே கீழே விழுந்துடும், அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து தமிழ் வந்து ஒரு வளமை மிக்க மொழி, தொல்காப்பியமும் நன்னூலும் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து தொல்காப்பியமும் நன்னூலும் பார்த்திங்கன்னா இலக்கண நூல்கள், எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்களை கொண்டது. ஸோ சங்க இலக்கிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டும் நம்ம எழுதணும். அறநூல்கள் பார்த்திங்கன்னா திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா காப்பியங்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்கள் அப்படின்ற மாதிரி இதில் நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதில் பூவோட ஏழு நிலைகள் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா தமிழோட சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ மா அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நிறைய வந்து பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மா எடுத்தோன்னே நம்ம அம்மா அப்படின்னு போட்டுரும். அம்மா அப்படின்றது இதுக்கு அர்த்தம் கிடையாது, அம்மா தவிர மத்த எல்லாமே இருக்கும் பாருங்கள். ரொம்ப பெரிய பெரியதாக வர்ற எல்லாமே இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், பண்டு. ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நீங்களே ஈஸியாக அதை சொல்லிடலாம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து முத்தமிழ் அப்படின்னு ஒரு சிறப்பு பேர் இருக்கும். இன்பத்தமிழ், இயல் தமிழ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், பாட்டு கேட்டால் ஜாலியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதான் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்க்கையோட நிறை குறிகளை வந்து நமக்கு சுட்டி காட்டுமோ. அதே மாதிரி நிறையா வந்து கவிதைகள்லாம் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்தில் கொடுத்துருக்காங்க, இது தேவையில்லை. அண்ட் அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆள், அரசு, மா, பலா, வாழை அப்படின்றதுக்கெலாம் இலை அப்படின்னு பேர் வைப்போம். வாழை இலை, பலா இலை, மா எல்லாம் இலைன்னு சொல்லுவோம். கீரை வகைகள் அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரைன்னு சொல்லுவோம். அருகு, கோரை இதெல்லாம் வந்து புல் அப்படின்னு சொல்லுவோம். நெல், வரகு இதெல்லாம் தாள்னு சொல்லுவோம். மல்லி வந்து எப்பயுமே தலை, மல்லி தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. சப்பாத்தி, கள்ளி, தாலை இதெல்லாம் வந்து மடல் அப்படின்னு சொல்லுவோம். மடல் மடலாக காய்க்கும், மடங்கு மடங்காக காய்க்கும், அதனால் அப்படி சொல்லுவாங்க. கரும்பு, நானெல்லாம் தோகைன்னு சொல்லுவாங்க. கரும்பு தொகை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது பனை ஓலை, தென்னை ஓலை, ஸோ அதெல்லாம் ஓலைன்னு சொல்லுவோம். கமுகு அதாவது பார்க்க வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கக்கு இன்னொரு பேர் இருக்குது, கூந்தல். கூந்தல்னோடனே நம்ம முடின்னு நினச்சிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரும் இருக்குது. ஸோ இதில் அவ்வளோதான், இதுதான் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி இணையதளம் இதெல்லாம் வந்து சோவனுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ் எண்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 4, 6, 9 மட்டும் பார்த்தீங்கன்னா 4, 6, 9 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். சா சா வந்து பக்கத்தில் துணைக்கால் போட்ட மாதிரி இருக்கும், சாவில் வந்து இந்த கூ போட்ட மாதிரி இருக்கும், மூணு ஒன்றா இருக்கும். 8 வந்து ஆ, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கா. ஸோ இப்போ அதை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆ கிடச்சிரும். ஸோ அதான் 8, இந்த இதை மட்டும் நம்ம 8 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா 8, ஏனா 7. ஸோ 7 அப்படின்றது 7 தானே ஆரம்பிக்கும், அதனால தான் ஏ அப்படின்றது 7. 10 அப்படின்றது 1 அப்படின்னாலே கா, அந்த 0 அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். கா வந்து ஃபஸ்ட்டு லெட்டர், அதனால தான் கான்னு போட்டிருக்கோம். ஊ ரெண்டு மாதிரியே இருக்கா, அதனால ஊ.
ஞா பார்த்தீங்கன்னா இது ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான். அதே மாதிரி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ரூ, இது ரெண்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதெல்லாம் ஈஸி தான். ஸோ அவ்வளோதான். இந்த இதில் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நிறையா வந்து இலக்கியங்களில் வந்து இருக்குது, நூல்களில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மெயினாக அந்த இதில் பாம்பு முதல இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, குழந்தை வேலை இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ அதை ஒன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஆனால் அடுத்து இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாட்டு, நீண்ட நீண்ட காலம் நீட்டி வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அறிவுமதி எழுதியிருப்பாங்க. அறிவுமதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள ஒரு கவிஞர் தான், தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் தான். இவங்களை வந்து கவிஞர் மீரா வந்து அப்துல் ரஹ்மான் இருக்கார் இல்லையா கவிஞர், அவர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாலச்சந்தர் இருக்கார் இல்லையா, இறந்து போன டைரக்டர், அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ பாடலாசிரியர், தமிழ் பாடலாசிரியரும் கூட இந்த அறிவுமதின்றவங்க நிறைய நூல்களும் எழுதியிருக்காங்க. ஆனால் அடுத்து வந்து இந்த கனவு படித்ததில் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அத்தைக்கு வந்து நான் தமிழில் படிக்கிறேன், நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்காக வந்து அவங்க அத்தை வந்து நிறைய குறிப்பிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க, தமிழோட சிறப்புகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ நிலம், நீர், காற்று, ஆகாயம் இந்த மாதிரியான அஞ்சும் கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்றதையும் வந்து தொல்காப்பியர் தான் வந்து தொல்காப்பியத்தில் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் தொல்காப்பியத்தில் வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்து வந்து கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும், கடல் நீர் ஆவியானதுக்கப்புறம் தானே மேகமாகும், அதுக்கப்புறம் அந்த மேகம் குளிர்ந்து என்னாகும், மழையாகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், திருக்குறள், காரணார்ப்பது, திருப்பாவை இந்த மாதிரியான நூல்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடுத்து வந்து இந்த இது பார்த்திங்கன்னா அவ்வையார் சொல்லியிருப்பாங்க, ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. அதாவது திரவ பொருளை வந்து எவ்வளோ நம்ம அழுத்தினாலும் அந்த அளவை நம்மளால் சுருக்க முடியாது அப்படின்னு அது பாஸ்கல்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் அவ்வையார் வந்து சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அமுக்குனாலும் சரி அந்த ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி, அதாவது எவ்வளோ அமுக்குனாலும் சரி அதோட தன்மை வந்து அது மாற்றிக்காது. தொல்காப்பியத்தில் நம்மளுக்கு அந்த நிலம், நீர், காற்றை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா, நிலம், தீ, நீர், வலி, விசும்போடும் ஐந்தும் கலந்த மயக்கமே உலக மாதலின் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். காரணார்ப்பதில் வந்து அந்த மேகம் மலை பொழிகிறது கருத்து, கடல் நீர் முகுந்த கவஞ்சூல் எழிலி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் மார்பில் அடிபட்டிருக்கும் இல்லையா, அந்த காயத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெண்ணிற ஊசி, என்ன ஊசினா வெண்ணிற ஊசினால் தைத்த செய்தியை பதிற்றுப்பத்து அப்படின்ற நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடுத்து வந்து ஒரு சுறாமீன் தாக்கினால பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட புண்ணை நற்றிநிலை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நரம்பினால் தச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து நற்றிநிலை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடுத்து வந்து இந்த இங்கே கீழே இருக்கு பாருங்க, இதெல்லாமே அதான் இந்த நெடுவல் வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு. ஸோ அந்த வடுவை வந்து வெள்ளை ஊசியில் தைச்சாங்களாம் அந்த போர்க்களத்தில் போரிட்டு அந்த ஏற்பட்ட புண்ணை, அது வந்து பதிற்றுப்பத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடுத்து வந்து அந்த சுறா தாக்கினதுனால ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்புனால் தைச்சிருப்பாங்க, நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் அப்படின்னு நற்றி நல்லா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடுத்து வந்து இந்த கலீலியோ வந்து நம்ம அந்த தூரத்தில் தொலைவில் இருக்க பொருளை பக்கத்தில் பார்க்குற மாதிரி கலீலியோ கண்டுபிடிச்சார் இல்லையா, அது அன்றைக்கே வந்து அந்த கருத்தை திருவள்ளுவர் மாலையில் கம்பர் வந்து சொல்லியிருப்பார், கபிலர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ கபிலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இன்னொரு விஷயம் நமக்கு இந்த இதில் ரெண்டு பாயிண்ட் கிடைக்குதா, திருவள்ளுவர் மாலை எழுதுனது யார், கபிலர். திருவள்ளுவர் மாலை நூல் எதை சம்மந்தப்பட்டதுன்னா திருக்குறள் சம்மந்தப்பட்டது, திருக்குறளோட சிறப்புகளை சொல்கிறது அந்த திருவள்ளுவர் மாலை. இதில் வந்து கபிலர் வந்து அந்த தொலைவில் உள்ள பொருளை வந்து பக்கத்தில் பார்க்குறத பற்றி சொல்லியிருப்பார். அந்த குரல் கொடுத்துருக்காங்க பாருங்க, திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் அதில் விஷயம். அடுத்து வந்து இந்த தமிழில் படித்து அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்மளோட மெயினால் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அதுக்கப்புறம் இஸ்ரோவோட அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாத்துறை, இஸ்ரோவோட தலைவர் டாக்டர் கை சிவன். ஸோ இப்போ இருக்கிற இஸ்ரோவோட தலைவர் சிவன் தான். ஸோ இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, இது மட்டும்தான். அடுத்து வந்து இலக்கணம் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.